குருப்போ நம பரமகுருப்போ நம ஸ்ரீமதானந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருப்போ நம அரிஹி ஓம். ஸ்ரீமத் ஹரிகதாமிருத சாரத்திலே ஜகநாததாசர் பல்வேறு பத்தியங்களிலே ஸ்ரீமன் நாராயணனுடைய பஞ்சரூப மகிமைகளை, பஞ்சரூபங்களான அனிருத்த, பிரத்யும்ன, சங்கர்ஷண, வாசுதேவ, நாராயண ரூபங்களுடைய சிந்தனையை நமக்கு செய்து கொடுத்துருக்கார். அந்த வகையிலே இந்த ஒரு பத்தியம் மூன்றாவது சந்தி, அதாவது வியாப்தி சந்தியிலே ஆறாவது பத்தியமாக இருக்கு. இந்த ஒரு பத்தியத்திலே பார்த்தோம்னால், இதில் விசேஷமாக மனதினுடைய பல்வேறு நிலைகளை ஒரு குறிப்பிடுகிறார். நமது சரீரத்தினுடைய அனைத்து இந்திரியங்களிலும் வியாப்தனான ஸ்ரீஹரி நமது அறிவிலும் கூட பரவியிருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை இந்த பத்தியம் சொல்றது. இதில் தாசர் கொடுத்த அந்த விதம் நமக்கு அத்தியாத்மக வாழ்க்கை, அதாவது நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையில் மாத்திரம் இல்லாமல் லௌகீக வாழ்க்கையிலும் கூட நமக்கு ஒரு நல்ல ஒரு மார்க்க தர்சனத்தை கொடுக்கிறது. இந்த பத்தியத்தை பார்க்கலாமா? வித்யதானிந்தனிசி கொம்பனிருத்த தேவனு சர்வ ஜீவர புத்தியோள்நில சித்து கிருதிபதி புத்தியனி சுவனு சித்தியனி சுபசங்கருஷன பிரசத்தி நாமக வாசுதேவனவத்ய ரூபச்சதுஷ்டயகளரிதவனே பண்டிதனூ. இங்கே அனிருத்த ரூபி பரமாத்மாவை முதலிலே சிந்தனை செய்கிறார். அனிருத்த தேவனு, அனிருத்த தேவ, அனிருத்த, பிரத்யும்ன, சங்கர்ஷண, வாசுதேவான்னு சொல்லக்கூடிய அந்த நான்கு ரூபங்கள், ரூப சதுஷ்டயங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரூப சதுஷ்டய, அதாவது நான்கு ரூபங்கள் உடைய அந்த ஸ்ரீமன் நாராயணன், நாராயண ரூபம் சேர்த்தா அஞ்சுன்னு எடுத்துக்கணும். அந்த நான்கு ரூபங்களிலே நாராயணன் நான்கு வித காரியங்களை, இல்லை நான்கு விதத்தில் இருந்து செய்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிடுறார். வித்யா, புத்தி, சித்தி, பிரசித்தி அப்படின்னு சொல்கிறார். அனிருத்த தேவனு எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டால், அனிருத்த நாமக பரமாத்மா வித்யே தானெந்தெனிசி கொம்பனு, வித்யதானெனிசி கொம்பனு, தானெந்தெனிசி கொம்பனு. இங்கே வித்யை அப்படின்னு பார்த்தோம்னால், விசேஷமான அத்தியாத்ம வித்யா வித்யானாம் அப்படின்னு நாம் எடுத்துக்கணும். அத்தியாத்ம வித்யா வித்யானாம், அது லௌகீக வித்யை அத்தியாத்மக வித்யினால், அத்தியாத்மக வித்யை விசேஷமான வித்யை. ஏனால் இந்த லௌகீக வித்யைங்கிறது இந்த ஒரு ஜென்மத்திற்கு மாத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னால், அத்தியாத்ம வித்யை பரலோகத்திலும் என் மோட்சத்திலும் கூட நாம் அந்த ஞானத்தினாலே மோட்சத்தில் ஆனந்தத்தை பெற முடியும் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த வித்யை அப்படிங்கிறது என்ன அப்படின்னால், ஸ்ரீஹரியே சர்வோத்தமன், அவனே சர்வஸ்வதந்திரன், பஞ்சபேதம், பரமாத்மாவிற்கும் ஜீவாத்மாவிற்கும் உள்ள பேதம், ஜீவர்களிடையேயான பேதம், ஜீவனுக்கும் ஜடத்திற்குமான பேதம், பரமாத்மாவிற்கும் ஜடத்திற்குமான பேதம், ஜடங்களுக்குள்ளேயே பேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சபேதம், மற்றும் தாரதமியம், ஸ்ரீமன் நாராயணன், அதற்கப்புறமாக மகாலட்சுமி, அதற்கப்புறமாக பிரம்மவாயுக்கள், அதற்கப்புறமாக சரஸ்வதி பாரதி தேவியர்கள், அதற்கப்புறமாக கருட சேஷ ருத்ராதி தேவதைகள்னு அந்த தாரதமிய கிரமப்படி நாம் அனுசந்தானம் செய்ய வேண்டிய அந்த ஒரு ஞானம், இதை பற்றியான அந்த வித்யை, அந்த வித்யையே இங்கே வித்யைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதையெல்லாம் அறியும் அந்த ஞானமே அந்த வித்யை. அந்த வித்யை தானெந்து வித்யாஸ்வரூபமானவனாக இருக்கான் பகவான். அப்போது யார் அப்படின்னால்,
வித்யே தான் எந்து எனிசிகொம்பனும் அழைக்கப்படுறான். வித்யா வித்யா சுரூபமானவனாகவே அழைக்கப்படுகிறான் அந்த பகவான் யார் அப்படின்னால் அனிருத்த தேவனும். இப்போ அனிருத்தரூபி பரமாத்மா சர்வ ஜீவர்களிடையிலே வித்யையிலே வித்யா அப்படிங்கிற பெயரிலே நாமத்திலே இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். இப்போ சர்வ ஜீவர்களிடத்திலே மனோவிருத்தியிலே இருக்கக்கூடிய பரமாத்மா வித்யா புத்தி சித்தி பிரசித்தின்னு அழைக்கப்படுறான்னு பார்த்தோம். அதில் வித்யை பார்த்துட்டோம், அதில் அனிருத்த ரூபி பரமாத்மாவை பார்த்தோம். இரண்டாவது என்ன அப்படின்னால் சர்வ ஜீவர புத்தியொழு தானித்து கிருதிபதி புத்தி எனசுவனு. சர்வஜீவர புத்தியோள் நெலசித்து அப்படிங்கிற பாடம் இருக்கு, தானித்து அப்படிங்கிற பாடமும் இருக்கு. சர்வஜீவர புத்தியொழு எல்லா ஜீவராசிகளிடம் ஜீவராசிகளுடைய புத்தியில் அந்த புத்திங்கிறது என்ன புத்தி அப்படின்னால் வித்தியிலே நாம் என்ன கற்றுவோமோ அது கற்றுண்டதோடு நின்றுட்டாலும் பிரயோஜனம் இல்லை. அந்த புத்திங்கிறது வேணும். அந்த புத்தி எப்படி இருக்கும்னால் அது ஸ்வரூப யோகியத்தையிலே இருக்கும். புத்தியை கொடுப்பவன் பகவானே, தியோயோனக பிரச்சோதயாத்து. நல்ல வித்தியை கொடுத்துருக்கேன் பையனுக்குன்னு சொல்வா, புத்தியை கொடுத்துருக்கேன்னு சொல்வாளோ இல்லை, நல்ல புத்தி உள்ளவனாக இருப்பான். புத்தி உள்ளவன், புத்தி முதலே இருக்கணும், உள்ளே ஸ்வரூபத்தில் அமையணும். அந்த புத்தியை கொடுப்பவன் பகவானே. இங்கே இந்த புத்திங்கிறது என்னன்னா நாம் என்ன கற்றுமோ அதை கற்றதோடு அப்படி விட்டுட்டா இல்லை, அதை பற்றி மனனம் செய்யணும், அதை பற்றி சிந்தனை செய்யணும், சிந்தித்து ஆலோசனை செய்யணும். என்ன ஆலோசனை, எது சரி எது தவறு அப்படின்னு ஆலோசனை செய்து தெரிஞ்சுண்டு சம்சயத்தை நீக்கி சந்தேகத்தை நீக்கி தெளிவு பெறுவதில் அது புத்தி. அந்த புத்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னால் சந்தேகமற்ற ஞானம், எது சரி எது தவறுங்கிற ஞானம். அந்த புத்தி, அந்த புத்தியினுள் தானித்து இல்லை நிலசித்து வியாப்தனாக தானே இருந்து புத்தி எனசுவனு, புத்தின்னு அழைக்கப்படுபவன் யார் அப்படின்னால் கிருதிபதி. கிருதிங்கிறது லக்ஷ்மி தேவியினுடைய ஒரு ரூபம். அந்த லக்ஷ்மி தேவியின் கிருதி என்கிற லக்ஷ்மி தேவியினுடைய பதியான பிரத்யும்னநாமக பரமாத்மா. அப்போது புத்தியினுள் தா புத்தி எனசுவனு யாருன்னு கேட்டால் பிரத்யும்னநாமக பரமாத்மா. இது இரண்டாவது. அப்போ வித்யை ஒன்று, புத்தி இரண்டாவது. இது லௌகீகத்தில் பார்த்தோம்னால் வித்யை நாம் எவ்வளோ வேணால் பணம் கொடுத்து படிக்க வைக்கிறோம் பண்ணுறோம், ஆனால் புத்தி வித்யைங்கிறத நாலேஜ்னு எடுத்துட்டோம்னால் புத்திங்கிறது இன்டெலிஜென்ஸ். அந்த இன்டெலிஜென்ஸ் எப்படி வரும், அது ஸ்வரூப யோகியத்தில் வரணும். ஏன்னா ஒரே ஒரு ஆசிரியர் எல்லா குழந்தைகளுக்கும் பாடம் எடுக்கும்போது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி அது புரிகிறதே, அந்த புரிதல் எப்படி மாறுபடுறது, அதுவே ஜீவ ஜீவ பேதம், அதுக்கு சாட்சியாக இருக்கு. அந்த இன்டெலிஜென்ஸ், அந்த புத்தி வேறுபடுறது. அந்த புத்திங்கிற புத்தியினுள் இருந்து புத்தி எனப்படுபவன் பிரத்யும்னநாமக பரமாத்மா. இப்போ நல்ல புத்தியை கொடு அப்படின்னு பகவான் இடத்துல வேண்டணும். ஏன்னால் வித்யை கொடுன்னு அனிருத்தநாமக பரமாத்மா, வித்யினுள் இருப்பவன் அனிருத்தன், நமக்கு வித்யை கொடுப்பவனாகவும் இருப்பவன், அந்த வித்யையிலே நாம் கற்கும் வித்யையிலும் இருப்பவன் அனிருத்த ரூப பரமாத்மா. அந்த வித்யை கிரகிச்சென்று அதில் இருக்க கற்றதை எது சரி எது தவறுன்னு ஆராய்ந்து சந்தேகத்தை நீக்கும்படியான அந்த புத்தி இருக்கே, அது பிரத்யும்ன ரூபி பரமாத்மா அனுகிரகத்தினால் ஏற்படணும். இப்போது இது லௌகீக பரத்திலே பார்த்தோம்னால் நல்ல ஒரு புத்தியை வித்யை கொடுக்குறோம், நிறைய ஸ்கூலில் அட்மிஷன் செய்கிறோம், நல்லா படிக்க வைக்கிறோம், ஆனால் அதை கிரகிக்கும் தன்மை, கிரகிச்சின்றதை நினைவுபடுத்தும் தன்மை, அதில் என்ன புரிந்து கொள்ளும் தன்மை, அது பேசிக்காக தெரிஞ்சுட்டுருக்கான், நல்லா ஆழ்ந்து தெரிஞ்சுட்டுருக்கான், அர்த்தம் உள்ளதாக தெரிஞ்சுட்டுருக்கான்னு சொல்கிறமே, அந்த தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த சக்தி, அந்த புத்தியை பகவான் பிரத்யும்ன ரூபி பரமாத்மா கொடுக்கணும். சில பேருக்கு நல்ல புத்தி இருக்கும், வித்தியை கிடைக்காது. சில பேருக்கு நல்ல வித்தியை கிடைக்க வாய்ப்பு இருக்கும், ஆனால் புத்தி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய புத்தி இருக்காது. இது இரண்டும் கிடைக்கணும்னால் அனிருத்த பிரத்யும்ன ரூபி பரமாத்மா அனுகிரகம் வேணும். மூன்றாவதாக சொல்கிறார் சித்தி எனிசுவ சங்கர்ஷன. சங்கர்ஷன ரூபி பரமாத்மா சிந்தனையை சொல்கிறார். அது யார் அப்படின்னா, அவர் யார் அப்படின்னால் சித்தி எனிசுவா, நாம் என்ன கற்றோமோ வித்தியிலே அதிலிருந்து என்ன எது சரி எது தவறுன்னு தெரிஞ்சின்றோமோ
சந்தேகமற்ற நிலை. அதிலிருந்து சித்தி அடையணும். நாமும் சித்தி அடையணும். சித்தி அடைபவர்கள் சித்த புருஷர்கள். சித்தம் நிலைகுலைந்து போகாமல் சத் விஷயங்களே திருடமாக இருக்கும் புத்தியே சித்தி. அந்த சித்தி அது சங்கர்ஷ்ணரூபி பரமாத்மா அனுகிரகத்தினால் ஆகும். அப்போது சித்தி என்று அழைக்கப்படுபவன் யார் அப்படின்னால், அலைபாயாமல் திடமாக நிற்கும் புத்தியிலும் புத்தியான சித்தியில் இருப்பவன் சித்தி நாமக சித்தி என்று அழைக்கப்படக்கூடிய சங்கர்ஷ்ணரூபி பரமாத்மா. அப்போது சித்தி அப்படிங்கிறத லௌகீக பரமாக பார்த்தோம்னால் காரிய சித்தின்னு சொல்கிறோம். இப்போது நம்முடைய டே டு டே லைஃப்பில் சொல்கிறேன், நல்ல ஒரு வித்தியை கொடுத்துட்டோம், நல்ல புத்தியும் இருக்குது. உதாரணத்திற்கு நல்ல ஒரு படிக்கக்கூடிய ஒரு மாணவன், அவனுக்கு நல்ல ஸ்கூலில் நல்ல காலேஜில் ஒரு இடம் கிடைக்கிறது, வித்தியை கொடுத்துட்டோம். நல்ல புத்தி உள்ள பையனும் கூட கிரகிக்கும் தன்மை, ஆராயும் தன்மை, ஆழ்ந்து புரிந்து கொள்ளும் தன்மை அவன்கிட்ட இருக்குது. இன்டெலிஜென்ஸும் இருக்குது, நாலேஜும் கொடுத்துருக்கோம். ஆனால் அதை அப்ளை பண்ணணும் இல்லையோ, அது எக்ஸாமில் நல்லா எழுதுனா தானே அதில் அது சித்தி. எக்ஸாமில் நல்லா எழுதி எழுதினாலே தானே அது சித்தி. வெளியே வரணும், அது வெளிக்குணர்தல். அதாவது வித்தியையையும் நமக்கு கிடைத்த வித்தியையை நம் புத்தியை கொண்டு நாம் வெளியே கொண்டு வரும் நிலை, அது சித்தி. அது வந்து ஒரு காரியத்தை நாம் முடித்து வைக்கும் தன்மை, அது சித்தின்னு சொல்கிறோம். ஒரு ஆஃபீஸில் எடுத்துட்டோம்னால் நல்ல புத்தி உள்ளவன், நல்ல கற்றவன், வித்தி இருக்குது, புத்தி இருக்குது, அதை நல்ல வேலையிலும் காட்டுறான், நல்ல வேலையும் செய்து முடிக்கக்கூடிய திறமை இருக்குது, அந்த வேதையிலே அதை அதற்கு முயற்சி செய்கிறான். முயற்சி செய்யலைன்னா அந்த சித்தி கிடைக்காது. பகவத் அனுகிரகம் வேணும், ஒரு காரியம் நல்லபடியாக வேணும்னால் மூன்று வேண்டும்னு பீமசேனர் சொல்கிறார் மகாபாரதத்திலே. என்ன? ஒன்று நம்மளுடைய ஸ்வரூப யோக்கியத்தை, இன்னொன்று நாம் செய்யும் முயற்சி. முயற்சி ஸ்வரூப யோக்கியத்தை, அதாவது யோக்கியத்தை இருந்து முயற்சி செய்யினாலும் இந்த காரியம் செய்ய முடியாது. முயற்சியும் செய்கிறோம், நல்ல யோக்கியத்தையும் இருக்குது, திறமையும் இருக்குது, தகுதி இருக்குது, அப்போவும் காரியம் வெற்றி அடையும்னால் மூன்றாவது ஒன்று முக்கியமாக வேண்டும், அது பகவத் பிரசாதம் அனுகிரகம் அப்படின்னு சொல்கிறார். அப்படி வித்தியையும் கிடைத்து நல்ல புத்தியும் குறிந்து அந்த காரியம் சித்தியாகணும் அப்படின்னால் சங்கர்ஷ்ண ரூபி பரமாத்மா அனுகிரகம் வேணும். அதற்கப்புறமாக சொல்கிறார், பிரசித்தநாமக வாசுதேவன. வாசுதேவான்னு சொல்லக்கூடிய நாமம் அது பரமாத்மா. அந்த வாசுதேவ ரூபி பரமாத்மா பிரசித்த அப்படிங்கிற பெயர் உள்ளவன். அதாவது பிரசித்தமான கீர்த்தியினுள் வாசுதேவ ராமக பரமாத்மா நிலைத்திருந்து பிரசித்தி அப்படிங்கிற பெயரினாலே நாமத்தினாலே அழைக்கப்படுறாங்கிற விஷயத்தை பார்க்குறோம். அப்போது அந்த பிரசித்தியை கொடுப்பவன் கீர்த்தியினால் கீர்த்தியினுள் இருந்து பிரசித்தி என்ற பெயரினாலே நமக்கு அனுகிரகம் செய்பவன் வாசுதேவரூபி பரமாத்மா. அதிலே நிலைத்திருந்து பிரசித்தி நாமக பிரசித்தி என்ற பெயரிடாலே இருந்து அழைக்கப்படுபவன் கீர்த்தியினுள் இருக்கிறான். ஒரு காரியத்தை பாருங்கோ, இந்த இடத்துல அத்தியாத்மிகளை பார்த்தோம்னா நல்ல வித்தியை தெரிஞ்சுக்கிறோம், சாஸ்திரோக்தமான வித்தியை. அதற்கான அந்த புத்தி, சம்சயத்தை நீக்கி எது சரி எது தவறுன்னு தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த புத்தி, அது அனிருத்த பிரத்யும்ன ரூபி பரமாத்மாவில் ஆயிடுத்து. ரெண்டும் கிடைச்சப்புறம் அதிலிருந்து கிடைக்கக்கூடியது சித்தி, அது சங்கர்ஷ்ண ரூபி பரமாத்மாவின் அனுகிரகத்தில் ஆயிடுத்து. இதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கணும்? அபரோக்ஷ ஞானம் ஏற்படணும், அதிலிருந்து மோட்சம் கிடைக்கணும். அதுவே அத்தியாத்ம வித்தியினுடைய குறிக்கோள். அந்த மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரசித்தியை கொடுப்பவன் யாருன்னால் வாசுதேவரூபி பரமாத்மா. பிரசித்தி நாமக வாசுதேவரூபி பரமாத்மா, அவனுடைய அனுகிரகத்தினாலே கீர்த்தியினுள் அந்த பிரசித்தி நாமக பரமாத்மா இருந்து அனுகிரகம் செய்கிறான் வாசுதேவரூபி பரமாத்மா அப்படின்னு பார்க்குறோம். இப்போ லௌகீகத்திலே பார்த்தோம், உதாரணம் நல்ல ஸ்டூடெண்ட் இருக்கான், அவனுக்கு நல்ல வித்தியை கிடைக்கிறது, அவனுக்கு நல்ல கிரகிக்கக்கூடிய புத்தியும் இருக்கிறது, ரெண்டும் இருந்தப்புறம் அதை முயற்சி செய்து அந்த காரியத்தை செய்கிறான், நல்ல எக்ஸாம் எழுதுகிறான், சித்தி அடைகிறான், அந்த மார்க் கிடைக்கிறது, அதில் பிரசித்தி ஆகணும் இல்லையோ. இந்த பிரசித்திங்கிறது என்ன? விசிபிலிட்டி, ரெகக்னிஷன், ரிவார்ட்ஸ், அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறமே, அது ரேங்க் ஹோல்டர் ஆகணும், பிரசித்தி ஆகணும். அது வாசுதேவ ரூபி பரமாத்மாவினாலே ஆகும். ஒரு ஆஃபீஸில் இருக்கான், நல்ல இன்டெலிஜென்ஸ் புத்தி இருக்குது, நல்ல படித்து வந்திருக்கான், போஸ்ட் கிராஜுவேட் செய்திருக்கான், வித்தியை இருக்குது,
அதிலிருந்து அப்ளை செய்கிறான், முயற்சி செய்து வேலையிலே காட்டுறான், சித்தியும் காட்டுறான், சித்தி அடைகிறான். ஆனால் பிரசித்தி அதாவது ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், ஹைக் அப்படின்னு பார்த்தோம்னால் அது வாசுதேவரூபி பரமாத்மா. அப்படி நாம் எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு சின்ன காரியத்திலிருந்தும் பெரிய காரியமான அத்தியாத்ம வித்தியிலிருந்து மோட்சம் வரைக்குமான அந்த சாதனை மார்க்கத்திலும் கூட இந்த நான்கு ரூபங்களை சிந்தனை செய்யணும். அப்படி வாசுதேவனை அனவத்திய ரூப சதுஷ்டயகளை அறிந்தவனே பண்டிதனு. அனவத்திய நிர்மலமான அந்த ரூப சதுஷ்டயகளை, நான்கு ரூபங்கள், அனிருத்த பிரத்யும்ன சங்கர்ஷண வாசுதேவான்னு சொல்லக்கூடிய நாராயணனுடைய அந்த நான்கு ரூபங்களையும் அறிந்தவனே, நன்றாக அறிந்தவனே பண்டிதனு, அவனே ஞானி, பண்டிதன் அப்படின்னு அழைக்கப்படுகிறான். அதாவது அனிருத்த பிரத்யும்ன சங்கர்ஷண வாசுதேவ அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு ரூபங்களிலே ஸ்ரீமன் நாராயணனே இருந்து இந்த காரியங்களை செய்யறான், அனுகிரகம் செய்யறான் அப்படின்னு அறிந்தவனே பண்டிதன். மனதின் பேதங்களான வித்யை, புத்தி, சித்தி மற்றும் பிரசித்தி இவற்றிலே ஸ்ரீ பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் அனிருத்த பிரத்யும்ன சங்கர்ஷண வாசுதேவ அப்படின்னு நான்கு ரூபங்களிலே இருந்து அனுகிரகம் செய்கிறான் அப்படிங்கிற அனுசந்தானத்தினுடன் செய்பவனே, காரியங்களை செய்பவனே, அறிந்தவனே பண்டிதன் அப்படிங்கிற விஷயத்தை இங்கு ஜெகநாதாசர் இந்த ஒரு வியாப்தி சந்தியின் ஆறாவது பத்தியத்தில் பஞ்சரூபி பரமாத்மாவினுடைய சிந்தனையை நமக்கு செய்து கொடுத்துருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கிறோம். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.